ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் சசிரேகா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சசிரேகா மேடம். வணக்கம் சார். மேடம், தமிழ்நாட்டில் பொது முடக்கம் என்பது, இந்தியாவில் கொடுக்கப்பட்ட அந்த பொது முடக்கத்தை நாமளும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பெரும்பாலான தளர்வுகள் நம்ம கொடுத்துட்டோம். சென்னையே இயல்பு நிலைக்கு திரும்பி விட்டது அப்படின்னு தான் சொல்றாங்க. பெரும்பாலான மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் கொரோனாவின் பாதிப்பு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 700-800 பேர் பாதிக்கப்படுறாங்க. அதுல சென்னையில மட்டுமே 600 பேர் பாதிக்கப்படுறாங்க. கடந்த 24 மணி நேரத்தில் 22 பேர் தமிழ்நாட்டில் கொரோனாவால் இறந்து போனதா செய்தி வந்திருக்கு. இன்னைக்கு மட்டுமே இப்ப கொஞ்ச நேரம் உங்களுக்கு பேட்டி எடுக்கிறது தொடங்குற சில 10 நிமிடத்துக்கு முன்னாடி வந்த அப்டேட், 9 பேர் இன்னைக்கு கொரோனாவால் இறந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கும் தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, இன்னமும் கொரோனா தமிழ்நாட்டில் கட்டுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்றது. இதை மேடம் எடுத்துக்க முடியும் நாங்க? சார், இப்ப நீங்க பாருங்க, நீங்க சொன்னீங்க பொது முடக்கம் கிட்டத்தட்ட தளர்வுக்கு வந்து விட்டது அப்படின்னு சொன்னீங்க. அதுவே முதல்ல அது ஒரு இட்ஸ் ராங். எப்படின்னா, பொது முடக்கம் அப்படின்றது இனிமே பொது போக்குவரத்து நமக்கு இன்னும் தொடங்கல, விமான போக்குவரத்து தொடங்கல, ரயில் போக்குவரத்து தொடங்கல, மால்கள் திறக்கப்படல, கோயில் வழிபாடு கோயில்கள் அப்படின்றது இன்னமும் திறக்கப்படல. அதே மாதிரி பொது பஸ் ட்ரெயின் போடணும் சென்னையில, இதெல்லாம் தாண்டி ரெட் ஜோனா இருக்கக்கூடிய இடத்துல இன்னும் ஸ்ட்ரிக்டா தான் இருக்கு. கடைகள் வந்து 7 மணி வரைக்கும் தான் இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடு. ஹோட்டல்கள் பாத்தீங்கன்னா பார்சல்கள் மட்டும்தான் அப்படின்றதும், டீ கடைகள்லயும் பார்சல்கள் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்றது தான் சொல்லியிருக்கும். ஸோ பொது முடக்கம் எங்கிருந்து தளர்வுக்கு வந்தது? சில தளர்வுகள் மற்ற மாவட்டங்கள்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும், சென்னையை பொறுத்தவரை ரெட் ஜோன்ல வந்து நம்ம இன்னும் கிட்டத்தட்ட அதே அலர்ட்ல தான் வச்சிருக்கோம். ஸோ அந்த இந்த மாதிரி இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது பொது முடக்கம் கிட்டத்தட்ட தளர்வு அப்படின்றது எப்படி சரியான விஷயமா இருக்க முடியும்? ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க இன்றைய நிலவரம் சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி இத்தனை பேர் இன்னைக்கு இருந்திருக்காங்க, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி 9 பேர் அப்படின்னு. இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க இன்னொரு கேள்வியும் கேட்டீங்க, முதலமைச்சர் வந்து கொரோனா இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை கட்டுக்குள் இருக்கிறது அப்படின்னு. எஸ், இட்ஸ் ரைட், அப்சல்யூட்லி ரைட்னு தான் சொன்னோம். ஏன்னா நீங்க பாருங்க, மற்ற மாவட்டங்கள்ல நாம கண்ட்ரோல்ல தான் வச்சிருந்தோம். அது வந்து ஒரு சில கிளஸ்டர்ஸ்னால வந்து எதனால அப்படின்றது, கோயம்பேடு கிளஸ்டர் போன்ற விஷயங்கள். கோயம்பேடு கிளஸ்டர் எதனால வந்ததுன்னு, ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன் நமக்கு இருக்கும்போது சில பிரச்சனைகளால் நம்ம அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுவதற்கு அந்த காலகட்டத்தில் இடைப்பட்ட அந்த 3 நாட்கள்ல நடந்தது. அது நம்ம ஈரோடு திருப்பூர் போன்ற விஷயங்கள்ல கிட்டத்தட்ட இப்ப கண்ட்ரோல்ல வந்திருக்கு. மற்ற மாவட்டங்கள் சென்னையில தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி சென்னையில் அதிகரித்ததற்கும் காரணங்கள் இருக்கின்றன, நான் பின்னாடி வரேன். அதுக்கு சென்னையில கோயம்பேட்டுல இருந்து உருவானது ஒரு ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன். நாம தான் ஒரு ஊரடங்கு கொடுத்துட்டோம். அது என்ன ஊரடங்குக்குள் ஒரு ஊரடங்கு கொடுத்து அதிகரித்து விட்டு, அந்த கொரோனா காலத்துல அந்த கோயம்பேடுல இருந்து பரவி கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாவட்டங்கள் பரவிடுச்சு அதிகப்படியான கொரோனா. இதனுடைய நீட்சி எங்கன்னு பாத்தீங்கன்னா, ஊரடங்குக்குள் ஊரடங்கு போட்டதுதான் ஒரு பிரச்சனைன்னு எதிர்கட்சிகள் எல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை வந்து ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன் ஏன் நம்ம அனௌன்ஸ் பண்ணோம்? ஏன் நம்ம ஒரு பொது முடக்கத்துல இருக்கும்போது அதையே கண்ட்ரோல்லயே நம்ம வச்சிருக்க முடியாதா? இல்ல சார், இதுல நீங்க பாத்தீங்கன்னா இன்குபேஷன் பீரியட் அப்படின்றது இந்த கொரோனா வைரஸ் பொறுத்த வரைக்கும் 14 நாட்கள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த 3 நாட்கள்ல எப்படி இது நீங்க அதனாலதான் வந்து பரவுச்சுன்னு சொல்ல முடியாது. சென்னையில அதிகமா இருந்ததன் விளைவாகத்தானே நம்ம ஊரடங்குக்குள் ஊரடங்கு அப்படின்றது நம்ம கொண்டு வந்தோம். இங்க வந்து இங்க இருக்கக்கூடியவர்கள் அதுவும் நெருக்கமாக இருக்க, சென்னையோட அந்த டென்சிட்டி, பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகம், வீடுகள் அருகருகிலே இருக்கிறது ஒண்ணு. கோயம்பேடு போன்ற பகுதிகளில் நம்ம சென்னை மக்கள்னாலே வந்ததுன்னு சொல்ல முடியாது. அது வெளி மாநிலத்திலிருந்து காய்கறிகள் ஏற்றிக்கொண்டு வந்த அந்த டிரைவர்ஸ், அதுல வர தொழிலாளர்கள், அந்த கோயம்பேடுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட 7000-10000 அங்க அந்த கூலி இறக்கி வைக்கும் கூலி தொழிலாளர்களே இருக்கிறாங்க. ஒண்ணு, எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுதுன்னு நீங்க இன்னொன்னு சொன்னீங்க. அந்த கோயம்பேடு பிரச்சனை வருவதற்கு கோயம்பேடு முதல்லயே திருமழிசையில மாத்திக்கோங்கன்னு நம்ம அரசு சொல்லுச்சு. ஆனா அங்க இருக்கக்கூடிய திமுக போன்ற திமுக கூட்டணிகளை சேர்ந்த அங்க கடைக்காரர்களும் அங்க இருக்க யூனியன்ல இருக்கக்கூடியவர்களால வந்த பிரச்சனை தாங்க இது. அங்கே போவதாக இருந்தால் திருமழிசைக்கு நாங்கள் போக மாட்டோம், போவதாக இருந்தால் கடைகளை மூடிவிட்டு ஊருக்கு போகிறோம்னு சொல்லி அரசியல் பண்ணதே திமுக போன்ற எதிர்கட்சிகள் தான் சார். இந்த கோயம்பேடு பரவலுக்கு காரணம் ஒரு வகையில் பின்னணியில் திமுக இருக்கிறது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அரசாங்கத்தால் அப்ப கட்டுப்படுத்த முடியல, உங்களால வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாதா நம்மளால? திமுக இதுல போய் அரசியல் பண்றாங்கன்னா நிச்சயமா மக்கள் பாத்துட்டு இருக்காங்க மேடம், நீங்க திமுக தான் இதை பண்றாங்க, அங்க இருக்கிற வியாபாரிகள் சங்கத்தினர் ஒரு சிலர் திமுகவின் போர்வையில வந்து தவறு பண்ணிட்டு இருக்காங்கன்னு மக்கள் கிட்ட எடுத்து காட்ட வேண்டியதுதானே. ஆனா நீங்க அதை பத்தி எல்லாம் பேசவே இல்லை அன்னைக்கு, இன்னைக்கு சொல்றீங்க நீங்க. இல்ல, எத்தனையோ தொலைக்காட்சி விவாதங்கள்ல சொல்லிட்டோமே நாங்க, எத்தனையோ தொலைக்காட்சி விவாதங்கள்ல இதற்கு காரணம் நானே பதிவு பண்ணியிருக்கேன். சில தனியார் தொலைக்காட்சி விவாதங்கள்ல இதற்கு காரணம் அங்கிருந்தவர்கள் பின்னணியில் இருந்து செய்த சதி ஒண்ணு. இதனத்தை நீர் அரசு கட்டுப்படுத்த முடியலையான்னு ஒரு கேள்வியை நீங்க கேக்குறீங்க, அப்படி கிடையாது. இது எங்க இருந்து, இந்த ராயபுரம் போன்ற பகுதிகளில் இன்னைக்கு அதிகமா இருக்குது. ராயபுரம், கோடம்பாக்கம், ஐஸ் ஹவுஸ் மற்றும் திருவிக்கா நகர் போன்ற பகுதிகளில், தண்டையார்பேட்டையில் அதிகமா இருக்குன்னா இங்கிருந்து, அதாவது நமக்கு வந்து இங்க
பாரிஸ் நீங்க உங்களுக்கு தெரியும் கொத்தவால் சாவடி, கோயம்பேடுக்கு அப்புறம் கொத்தவால் சாவடிக்கு, கொத்தவால் சாவடி தான் இதுக்கு முன்னாடி நமக்கு இருந்த மிகப்பெரிய காய்கறி மார்க்கெட்டா, அது அங்க போன பின்னாடி இன்னொரு மினி மார்க்கெட்டா கொத்தவால் சாவடி செயல்பட்டு இருக்கு. கொத்தவால் சாவடி எங்க இருக்கு? இந்த வடசென்னை, ராயபுரம், தண்டையார்பேட்டை, இந்த மாதிரி இந்த புளியந்தோப்பு, திருவிக்கா நகர் போன்ற பகுதிகளை சுத்தி இருக்கக்கூடிய வியாபாரிகள், இங்க இருக்கக்கூடிய கூலி தொழிலாளர்களும் சரி, அங்கிருந்து காய்கறிகள், பூக்கள், பழங்கள் போன்றவற்றை வாங்கி வந்து இங்கே விற்பவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இங்க இருக்கிறவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லாமல் ஒன்று, அங்கிருக்கும் தொழிலாளர்கள் வந்து அந்த இடைவெளி, சமூக இடைவெளி, கை கழுவுதல், டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் யூஸ் பண்றது போன்ற விஷயங்களை கடைபிடிக்காதது, சாதாரண ஒரு வியாபாரிகளாக இங்கிருந்து தினக்கூலிகளாக போகக்கூடியவர்கள், கொஞ்சம் கொஞ்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து இங்கே விற்கக்கூடியவர்கள், தின வியாபாரிகள், அப்படி அவங்களால தான் வந்து இந்த மீன்பாடி ரிக்ஷா, ட்ரை சைக்கிள் எல்லாம் போய் வாங்கிட்டு வர்றவங்க, இவங்கனால வந்து கொஞ்சம் அவங்க அந்த அவேர்னஸ் இல்லாம பரவினது தானே தவிர, நாம எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டிய இடத்துலயும் எல்லாத்தையும் ஒரு கட்டுப்பாடுக்குள் கொண்டு வர்ற இடத்துலயும் அரசாங்கம் இருக்குது. நீங்க அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டியவர்கள் நீங்க. அத நிறைய தளர்வுகளை நம்ம விட்டு இந்த எண்ணிக்கை கூட பாருங்க, ஒவ்வொரு நாளும் நீங்க கொடுக்கற எண்ணிக்கையை வந்து திமுக தரப்பு சுத்தமா நம்பவே இல்லை. இன்னைக்கு காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி சொல்றாரு, முழு பூசணிக்காய சோத்துல மறிக்கிறாங்க. இவங்க சொல்றது ஒரு கணக்கும் இந்த கணக்கே தவறுன்றாரு அவரு. இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க? அப்ப கொரோனாவே இல்லன்னு சொல்லிடலாமா? கொரோனா அதிகரிச்சிருக்கு, அதிகரிச்சிருக்கு, டெஸ்டிங் இவங்க ரொம்ப குறைவா பண்ணிட்டு இருக்காங்கன்னு திமுக சொல்லுது. அதே போல காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி சொல்றாரு, முழு பூசணிக்காய இவங்க சோற்றில் மறைக்கிறார்கள், கொரோனாவே கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்லிட்டு யாரை ஏமாத்துறீங்க அப்படின்னு கேக்குறாரு அவரு. இல்ல அவங்க நாங்க சொல்ற அப்ப அந்த டேட்டாஸையும் அந்த நம்பர்ஸையும் நம்பல அப்படின்னா, அப்ப இல்ல அப்ப வந்து கொரோனாவே இல்ல அப்படின்றது, இந்த மரணங்கள் எதனால அப்படின்றது ஒரேடியா நாங்க இல்லைன்னு சொல்லிட்டா நம்பிடுவாங்களா அவங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்னு, காங்கிரஸ் இதை பற்றி பேசுவதற்கு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கே தகுதி கிடையாது. அதிமுக அரசை குறை கூறுவதற்கு இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஏற்கனவே காங்கிரஸை பற்றி திமுக எங்களுக்கு தேவையில்லாத சுமை, இவர்கள் இவர்களுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கிறதா, இவர்கள் தேவையில்லை போன்ற பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நாங்க அவங்கள மாதிரி இந்த கொரோனா காலத்திற்குள்ள நோயை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருக்கும் இந்த நேரத்துல அந்த அரசியலுக்குள்ள எல்லாம் போக விரும்பல. காங்கிரஸ் பத்தி நீங்க சொன்னதால நான் ஒண்ணு சொல்றேன். உத்தரப்பிரதேசத்துல பிரியங்கா காந்தி என்ன சொன்னாங்க, 1000 வாகனங்களை புலம்பெயர் தொழிலாளர்களுக்காக உங்களால் கொடுக்க முடியவில்லை என்றால் நாங்கள் தருகிறோம், ஏற்றுக்கொள்ளுங்கள் நாங்க, ஆனா அந்த 1000 வாகனமும் கொடுங்க அப்படின்னு அந்த உத்தரப்பிரதேச முதலமைச்சர் மாண்புமிகு யோகி ஆதித்யநாத் அவர்கள் சொன்ன போது அந்த வண்டியுடைய நம்பரின் லட்சணங்களை நீங்கள் பார்த்தீர்களா? ஃபுல்லா டூ வீலர்ஸோட நம்பர், ஆட்டோக்களோட நம்பர், பிரைவேட் கார்களோட நம்பர்னு, இப்படி எந்தவுமே சம்பந்தம் இல்லாத ஒரு நம்பராக இருக்கு. நாம தமிழ்நாட்டுக்கு வந்துருவோமே, தமிழ்நாட்டுல சொல்லுங்களேன், கே எஸ் அழகிரி அவர் காங்கிரஸோட லட்சணம் அப்படி இருந்து தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு ஊழல் அப்படின்னு ஒரு இந்த ராபிட் கிட் டெஸ்ட்ல வந்து ஸ்டாலின் ஒரு ஊழல் அப்படின்னு சொன்னாரு. ஊழல்னா என்னங்க? முதல்ல ஒரு கொள்முதல் நடைபெற்றிருக்க வேண்டும். அந்த கொள்முதல் நடைபெறும் போது ஒரு டிரான்சாக்ஷன் அங்க நடந்திருக்கணும். டிரான்சாக்ஷன், அதாவது பண பரிவர்த்தனை இருக்க வேண்டும். அந்த பண பரிவர்த்தனை எப்படி இருக்க வேண்டும்? ஒரு வங்கி மூலமாகவோ, ஒரு வரைவோலையாகவோ, ஒரு காசோலையாகவோ இருக்க வேண்டும். இது எதுவுமே இல்லாமல், டிரான்சாக்ஷனே இல்லாமல், கொடுக்கப்பட்ட பொருட்களுக்கு ஒரு ரூபாய் கொடுக்காமல் மீண்டும் அவை திருப்பி அனுப்பப்பட்டு விட்டன. இதை எப்படி ஒரு ஊழல்னு சொல்ல முடியும்? இது ஊழல் கிடையாது. 2G ஸ்பெக்ட்ரம் என்று காற்றில் கூட ஊழல் செய்தீர்களே நீங்கள், அதுதான் ஊழல். இந்த மாதிரி கொரோனாவிலும் பாத்தீங்கன்னா இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்று அரசுக்கு வந்து தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய அட்வைஸையும் சொல்றதை விட்டுட்டு இதுல என்ன மாதிரி அரசியல் பண்ண முடியும், எப்படியெல்லாம் மக்களிடம் தீய சக்தி என்பதை தாங்கள் நிரூபிக்க முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் திமுகவோட சேர்ந்து காங்கிரசும் இதை செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர, அந்த கூட்டணிக்கு இதை பற்றி பேசுவதற்கு இல்ல, தமிழகத்தின் நலனை பற்றி பேசுவதற்கு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எந்த தகுதியும் எப்போதும் கிடையாது சார். நான் கேக்குறது, இன்னமும் கட்டுக்குள்ளதான் இருக்கு கொரோனா தமிழ்நாட்டுல அப்படின்னு சிஎம் எந்த அடிப்படையில சொல்றாரு? இந்த எண்ணிக்கையை எப்படி எடுத்துக்க முடியும்? 800 பேர், 900 பேர் ஒவ்வொரு நாளும் வர்றதை எப்படி எடுத்துக்க முடியும்? இப்போ சமூக பரவலாக அது மாறவில்லை அப்படின்றதுதான் சிஎம் சொல்ல வர கருத்து, அதுதான். இப்ப சமூக பரவலாக அது மாறி இருக்கும் என்றால் நானும் நீங்களுமே இப்படி பேசிக்கொண்டிருக்க முடியாது. நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா 3 மாதங்களுக்கும் கிட்டத்தட்ட 60 நாட்களுக்கு மேலாகிவிட்டது லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணி, எல்லா சேனல்லையும் போய் நாங்க பேசிட்டு தான் இருக்கோம். ஒரு செய்தி தொடர்பாளரா, அதிமுக சார்பாக இத்தனைக்கும் நிறைய சேனல்களுக்கு நாங்களே போய் நேரடியாவே பங்கேற்று இருக்கிறோம். இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ், இல்ல சேனல் ஓபினா வீட்டுக்கு வர்றது போன்ற பல்வேறு விஷயங்கள், அவர்கள் அந்த எங்க பகுதியில கொரோனா இருந்தா அவர்கள் வருவார்களா, இல்ல உங்களுக்கே கள நிலவரம் தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நீங்களே சொன்னீங்க லாக்டவுன் அப்படின்றது ஸ்ட்ரிக்டா இல்லாம தளர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு. தளர்த்தப்பட்டே நம்மளுக்கு வந்து சென்னை உட்பட்ட பகுதிகளில் 10-15 நாட்களுக்கு மேலாகிவிட்டது. அதாவது அந்த ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன்
இல்லாம ஓரளவு பார்ஷியல் லாக்டவுன், 7 மணி வரைக்கும் கடைகள் இருக்கலாம், உணவகங்கள் வந்து பார்சல் கொடுக்கலாம், டீ கடைகள் திறக்கலாம், எதன் அடிப்படையில் நாங்கள் திறந்திருப்போம், மக்களுக்கு மக்கள் மீது எங்களுக்கு அக்கறை இல்லையா? அப்போ அப்படி இருக்கும்போது சமூக பரவலாக இது மாறவில்லை என்பதுதானே உண்மை. சமூக பரவலாக இது மாறி இருந்தால் நீங்களும் நானும் மற்றவர்களும் எப்படி இன்னைக்கு இயல்பா இருக்க முடியும்? இயல்பு இந்த இன்குபேஷன் பீரியட் 14 நாட்கள்னு சொல்லிட்டோம். 14 நாட்களுக்கும் மேலாக நாம் இப்ப சமூகத்தோடு ஒன்றுதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப கட்டுக்குள் இருக்கிறது என்றுதானே அர்த்தம். சரி மேடம், நீங்க கட்டுக்குள்ள இருக்குன்றீங்க, அதை மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. என்னுடைய மிக முக்கியமான கேள்வி, இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்களோடு எடப்பாடி பழனிசாமி நம்முடைய தமிழக முதல்வர் ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருந்த ஆலோசனை கூட்டம், அதற்கு பிறகு அவர் பேட்டியும் கொடுத்திருந்தாரு. ஜூன் 1 பிறகு என்ன நடக்க போகிறது தமிழ்நாட்டில், என்ன செய்ய போகிறாங்க தமிழக அரசு? இல்லம்மா, தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் அது நம்ம ஜூன் 1 பிறகு எப்படிப்பட்ட லாக்டவுன் தொடர போகிறோமா, இல்ல பார்ஷியல் லாக்டவுனா, மறுபடியும் ஸ்ட்ரிக்ட் லாக்டவுனா, இல்ல சென்னை போன்ற ரெட் ஜோன் பகுதிகளில் மட்டும் அதிகரித்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னொரு ஸ்ட்ரிக்ட் லாக்டவுனை நம்ம கொண்டாட போறோமா சென்னை போன்ற மாவட்டங்களுக்கு மட்டும் அப்படின்றதெல்லாம் முதல்வர் வந்து முறைப்படியாக அறிவிப்பார். அவர் வந்து பல்வேறு முறை பிரதமரோடு 4 முறை பேசியதையும் தாண்டி மாவட்ட ஆட்சியர்களோடு கிட்டத்தட்ட இன்றைக்கு 17, 18 முறைகள் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். கூட்டங்களை நடத்தி வீடியோ கான்பரன்ஸ் மூலம் நாளைக்கும் அவர் மாவட்ட ஆட்சியர்களோடு தொடர்பு கொண்டு பேச போகிறார். சுகாதார அமைச்சர், சுகாதார செயலாளர், சுகாதாரத்துறை மற்றும் அந்த மருத்துவக்குழு வல்லுநர்களோடும் 5-6 முறைகளுக்கும் மேலாக அவர் வந்து வீடியோ கான்பரன்ஸ்லயும் சரி நேரிலேயும் சரி மீட்டிங் நடத்தி இருக்கிறார். சோ அதன் அடிப்படையில் எது தேவை, எப்படிப்பட்ட லாக்டவுன் நமக்கு தேவை என்பதை அவர் முறைப்படி நாளை அறிவிப்பார். இதுல இன்னொரு கேள்வியும் வந்திருக்கு மேடம், ஒரு செய்தி ஒண்ணு பரவிட்டிருக்கிறது. உண்மையா சென்னையிலும் மதுபான கடைகள், ஒயின் ஷாப்ஸ் ஓபன் பண்ண போறதா ஒரு தகவல் வருது ஜூன் 1 பிறகு, அந்த மாதிரி ஒரு முடிவை தமிழக அரசு எடுக்க போகிறதா? இல்ல, அது எதுவாக இருந்தாலும் சென்னையை பொறுத்த வரைக்கும் அதற்கு வாய்ப்பு இல்லை என்றே நினைக்கிறேன். ஏன்னா முதலமைச்சர் தானே அறிவிக்க வேண்டும். சென்னையில நீங்க சொன்ன மாதிரி இன்னும் ஒரு நாளைக்கு 600-500 கேஸ்ல இருந்து 600 கேஸ் வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கு. நமக்கு ஒரு ஆள் 700-800 சென்னையில் நம்ம 500 தொட்டு கொண்டிருக்கிறோம். சோ இது வந்து ஒரு கட்டுக்குள் வந்தால்தான் அதற்கு வாய்ப்பு இருக்கும். அதையுமே கூட முதலமைச்சர் வந்து பல்வேறு துறையினரோடு ஆலோசித்துக் கொண்டுதான் இருக்கிறார். இது வந்து நம்ம எப்படி பண்ணணும், எப்படி இதை அடுத்த ஒரு வாரத்திலாவது கட்டுக்குள் கொண்டு வருவதுன்னு. சோ அதை முதலமைச்சர் தான் அறிவிப்பார். அதற்கு அநேகமாக வாய்ப்பு இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் மேடம். கட்டுக்குள் இருக்குன்னு சொல்றதே இந்த 800-900 இருக்கிறதே கட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி கணக்கா மேடம் அது? இல்ல, முதலமைச்சரும் சொன்னாரு, நேத்து தான் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சரும் பேசினாரு. பாத்தீங்கன்னா வல்லரசுலயே வந்து இதற்காக வந்து நம்ம பார்த்தோம், போன மாசம்லாம் வந்து அமெரிக்க அதிபர் பேசுறாரு இந்த டிஸ்இன்ஃபெக்டன் கிருமி நாசினிகளை வந்து அதுதான் வைரஸை கொள்ளுகிறது என்றால் அதை நாம் குடித்து விட்டால் என்ன அப்படின்னாரு. பத்திரிகைக்காரர்களை பார்த்து நீங்கெல்லாம் யுவர் ஆல் ஃபேக் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கோ அவுட் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அது வந்து அதெல்லாம் வந்து அவரால் கட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் இந்த நோயை எப்படி அணுகுவதுன்ற அந்த வல்லரசு நாடுகளே, வளர்ந்த நாடுகளே இயலாமையின் காரணமாக இப்படியெல்லாம் வெறுப்பை காட்டினார்கள். இந்த மாதிரி ஒரு சூழலை எங்கேயாவது எங்களுடைய முதலமைச்சரிடமோ, எங்களுடைய சுகாதாரத்துறை அமைச்சரிடமோ, மற்ற அமைச்சர்களிடமோ, எங்களுடைய தலைமை செயலாளரிடமோ, இதை இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டர்ஸ் உட்பட யார்கிட்டயாவது நீங்க இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை பார்த்திருப்பீர்களா என்றால் சுத்தமா இல்லை என்று சொல்லணும். இப்படி ஒரு அணுகுமுறை வரல. மற்ற மேலை நாடுகள் பத்தி நீங்க அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள்ல நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்க சொல்றீங்க, அங்கெல்லாம் வந்து உயிரிழப்பு அதிகமா நடந்தது சரிங்களா, நமக்கு உயிரிழப்பு விகிதம் ரொம்ப குறைவுன்னு சுகாதாரத்துறை அமைச்சர் எல்லா பிரஸ் மீட்லயும் சொல்லிட்டே இருந்தாரு. இப்போ ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஆவரேஜ் 4-5 பேர் இறப்பு தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்குது, இன்னைக்கே 9 பேர் வந்திருக்குது. இல்ல, இது நான் வல்லரசு நாடுகளோட எதற்கு இதை கம்பேர் பண்ணேன்னா, இந்த நோயை பாத்தீங்கன்னா இதுக்கு மருந்து கிடையாது, தடுப்பு மருந்து கிடையாது. இதை வந்து எப்படி நாம ஹேண்டில் பண்ணணும்ன்ற எந்தவித மருத்துவ கைட்லைன்ஸும் கிடையாது. நம்ம சொல்றது இல்லாம WHO சொல்றது, அண்ட் ICMR சொல்றது, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் சொல்வது, இதை தாண்டி நம்ம தமிழக அரசு மீண்டும் 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 வலியுறுத்தி கொண்டிருப்பது விழித்திரு, விலகியிரு, வீட்டிலிரு, செல்ஃப் டிஸ்டன்சிங் பிளஸ் நம்ம செல்ஃப் ஹைஜீன் இதை மெயின்டைன் பண்ணணும்ன்றத ஆரம்பத்திலே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மக்களும் இதை ஓரளவு புரிந்து கொண்டதால் தான் இன்றைக்கும் நம்மளால கட்டுக்குள் இருக்கிறது என்று சொல்ல முடிகிறது. இன்னொரு விஷயம் நீங்க கேட்டீங்க, இது கட்டுக்குள் இருக்கிற நோய், இந்த மாதிரி நோய்க்கு இறப்பு விகிதம் அதிகரித்திருக்கிறது. இறப்பு விகிதம் உலகத்திலேயே நீங்க கம்பேர் பண்ணும் போது பாத்தீங்கன்னா 0.7%, அதாவது நம்ம 0.6%ல தான் இருந்தோம் முந்தானத்து வரைக்கும். நீங்க சொல்ற மாதிரி இந்த 9-12 வரக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல 0.7% அப்படின்றத மெயின்டைன் பண்ற ஒரே ஒரு ஸ்டேட் இந்தியா மட்டும்தான், சாரி தமிழகம் மட்டும்தான். இன்னொன்று நீங்க பாருங்க, நம்ம 4 இது வரைக்கும் நம்ம வந்து 4.25 லட்சம் டெஸ்ட் எடுத்திருக்கோம். இதுல அத்தனை டெஸ்ட் எடுக்கும் பட்சத்தில் ஒரு நாளைக்கு நம்ம வந்து 12,000-15,000 டெஸ்ட்
லட்சம் வரைக்கும் எடுக்கிறோம். அப்ப இந்த எண்ணிக்கை என்பது ஏறுவது சகஜமாகத்தான் இருக்கிறது. மற்ற மாநிலங்களையும் மற்ற நாடுகளையும் கம்பேர் பண்ணும்போது இறப்பு விகிதத்தை குறைத்திருக்கிறோம். டெஸ்ட் நம்ம 5 லட்சத்துக்கும் கிட்ட போயிட்டு இருக்கோம் நம்ம எடுக்கிறதுல. அதே மாதிரி ஆய்வகங்கள் பாத்தீங்கன்னா நீங்க 66-67 ஆய்வகங்கள் என்று தனியார் ஆய்வகங்கள் உட்பட நாம தான் அதிகமா வச்சிருக்கோம். நாம தான் அதிகமா இதை பண்ணிட்டும் இருக்கும் கட்டுக்குள் வருவது. இது மட்டும் இல்லாம அந்த ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய டாக்டர்ஸ், நர்சஸ், காவலர்கள், சுகாதார பணியாளர்கள் போன்றவர்களுக்கு ஆரம்பம் முதலே பாத்தீங்கன்னா நீங்க எங்கேயாவது பாருங்க ஒரு போலீஸ் அட்மிட் ஆயிருந்தாங்க ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல. நேத்து கூட ஒரு இன்ஸ்பெக்டர் உட்பட அவங்க வெளியில வரும்போது எங்களுக்கு சிறப்பான கவனிப்பு இருந்தது. நோய் முற்றிய நிலையில் தான் நல்லா வந்தோம், அப்பதான் வந்தோம் நாங்க. இருந்தாலுமே நாங்க வந்து இன்னைக்கு பூரண குணத்தோடு போகிறோம். உணவு பாத்தீங்கன்னாலும் சரி, பாதுகாப்பு பாத்தீங்கன்னாலும் சரி, அந்த கேர் பாத்தீங்கன்னாலும் சரி, தமிழக அரசு மிக சிறப்பாக செயல்பட்டதுன்றதுதான் எல்லாருமே சொல்லிட்டு போறாங்க. இதையெல்லாம் யாராவது நம்ம வலியுறுத்தி சொல்ல வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதனால் இறப்பு விகிதம் இருக்குமே ஆனால் மறைக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா சொல்லுங்க. ஒரு உணவு விஷயத்திலேயே சரி மற்ற விஷயங்கள்லயுமே வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இந்த மாதிரி ஏதாவது இருந்தா அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? சரி ஓகே, எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சரி, மக்களிடம் போய் சென்று ஒன்றிணைவோம் வா, ஒன்றிணைவோம் வான்ற ஒரு திட்டத்தின் மூலமா சில மனுக்கள் குறைகளை உங்ககிட்ட கொண்டு வந்து நேரடியா தலைமைச் செயலாளர்கிட்ட கொடுக்குறாங்க. இன்னைக்கு சென்னை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து எம்பிக்கள் கொடுக்குறாங்க. அந்த அதை போயிட்டு நீங்க விமர்சனம் எப்படி பண்றீங்கன்னா இதெல்லாம் நாடகம், இது போலி அப்படின்னு விமர்சனம் பண்றீங்க. அதாவது மக்களுடைய குறைகளை மனுக்களா தானே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒன்னும் நீங்க உங்ககிட்ட உங்க கவனத்துக்கு கொண்டு வர்றது தானே, அது நல்ல விஷயம் தானே. அதையாவது திமுக செய்யறாங்களேன்னு பாராட்டலாமே நீங்க. இல்ல நாங்க முதல்லயே சொன்னது தாங்க, நாங்க சொல்லவே இல்லைங்க, ஒண்ணுமே சொல்லல. மக்களே என்ன நினைக்கிறாங்கன்னா திமுக ஒன்றிணைந்தாலே கலகம் தான் வரும் அப்படின்றதுல மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இதை நாங்க சொல்லல. ஏன் பாத்தீங்கன்னா, ஏன் இது நான் சொல்றேன்னா, இப்ப மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து மறைந்த இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வழி வந்த மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாராக இருந்தாலும் சரி, துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் ஆக இருந்தாலும் சரி, இந்த இவர்களுடைய இந்த ஆட்சியின் கீழாக மிகச்சிறப்பாக இந்த பேண்டமிக்கை நாங்கள் கையாண்டு விட்டு வெளியில் வருவோம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அம்மா உணவகத்திலேயே அரசியல் செய்த ஒரு இயக்கம் இருக்கிறது. சாப்பாட்டு விஷயத்துல ஒரு இயக்கம் அரசியல் செய்தது அப்படின்னா அது திமுக மட்டும்தாங்க. என்ன பண்ணாங்க, இது அம்மா உணவு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுல இலவசமாக இந்த 60-70 நாட்களுக்கும் தொடர்ந்து வழங்கப்படும். இனி வரப்போகிற லாக்டவுனுக்கு இன்னும் 6 மாதம் இது நீடித்தாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த அரசும் அம்மாவின் அரசும் கொடுக்கும்ன்றதுல நாங்க தெளிவா இருப்போம். அவங்க அந்தந்த பகுதிகளில் வந்து அவங்க வந்து மற்ற மக்களிடம் இருக்கக்கூடிய அந்த தேங்காய் போன்ற விஷயங்கள், தேங்காய் கான்ட்ராக்ட் எடுக்கிறது, நில அபகரிப்பு மற்றும் இந்த பெண்களுக்கு பிரச்சனைகள் தர்றது, இந்த பியூட்டி பார்லர் பிரச்சனை, இந்த டீ கடையில பிரச்சனை பண்றது, பிரியாணி சாப்பிட்டு காசு கொடுக்கறது, இதையெல்லாம் ப்ராப்பரா செய்தாங்கனாலே திமுக காரங்க போதுங்க, மக்கள் நிம்மதியா இருப்பாங்க. அதை தாண்டி அம்மா உணவகத்தில் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இந்த நோயை அனைத்து நாடுகளையும் விட வல்லரசுகளையும் விட மிக சீக்கிரமாக விரட்டி அடித்து கொரோனா ஃப்ரீ ஸ்டேட்டாக தமிழகத்தை மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். நீங்க கேட்டீங்க ஒன்றிணைவோம் வா பத்தி, இவங்க ஒன்றிணைந்தாலே கலகம் தான் வரும்னு மக்கள் பயப்படுறாங்க, நாங்க பயப்படலைங்க. ஏன் ஒன்றிணைவோம் வான்னு சொல்லிட்டு நாங்க 1 லட்சம் மனுக்களை பெற்றோம் சொல்லிட்டு கொண்டு வந்து தலைமைச் செயலாளர்கிட்ட கொடுக்குறாங்க. அங்கேயும் ஒரு பிரச்சனையை எழுப்ப வேண்டும், இதுல ஒரு அரசியல் செய்ய வேண்டும்ன்ற நோக்கத்தோடு தான் அவங்க வந்திருக்கிறாங்கன்றது அந்த சட்டமன்றத்துக்கு முன்னாடி பேட்டி நின்று பேட்டி கொடுத்த திரு தயாநிதி மாறன், திரு டி ஆர் பாலு போன்றவர்கள் என்ன மாதிரியான பேட்டியை கொடுத்தார்கள், எப்படியெல்லாம் அவர்கள் பத்திரிகைக்காரர்களை பார்த்து நீர் தாழ்த்தப்பட்டவரா, நீர் தாழ்த்தப்பட்டவரா என்று விமர்சனம் செய்தார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நான் ஒன்றிணைவோம் வாக்குள்ள வர மறுபடியும் அவங்க சொன்னாங்க, நேற்று எங்களுடைய உணவுத்துறை அமைச்சர் கொடுத்திருக்காரு அதற்கான ரொம்ப கிளியர் ரிப்போர்ட்டை. அவங்க 1 லட்சம் மனுக்கள் சொன்னாங்க, திமுக என்றாலே பொய் என்பதை நிரூபிக்கும் வகையில் திமுகவினர் என்ன பண்ணிருக்காங்க, 1 லட்சம் மனுன்னு சொல்லிட்டு 98,752 மனுக்கள் இருந்தது. அதுல அவங்க என்ன சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க, இந்த MSME செக்டர் பிளஸ் டிரான்ஸ்போர்ட், அதாவது சிறு குறு நிறுவனங்களை திறக்க வேண்டும் மற்றும் எங்களுக்கு போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் போன்ற மனுக்கள் தான் இதுல இருக்குது. உணவு உடை போன்ற விஷயங்கள்ல நாங்க 10 லட்சம் மனுக்களுக்கு நாங்க வந்து உதவி பண்ணிட்டோம் நாங்களாகவே போயிட்டு திமுக சார்பாக. இந்த மனுக்கள் இதை அரசுதான் செய்ய வேண்டும்னு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த மனுக்களை ஆராய்ந்து பார்க்கும்போது அதை ஆராய்ந்து பார்க்கறதுக்கு ஒரு 2-3 நாளாவது டைம் தேவையா இல்லையா, ஆனால் அங்கேயே போய் மிகவும் கீழ்த்தரமாக ஒரு சில்லறைத்தனமான அரசியல் சொல்வாங்க பாருங்க, அந்த மாதிரி போய் தலைமைச் செயலாளர் கிட்ட போயிட்டு ஒரு மூத்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய திரு டி ஆர் பாலு அவர்கள், முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த திரு தயாநிதி மாறன் என்ன பண்ணிருக்காங்க, எங்களுக்கு உடனடியா சொல்லுங்க நீங்க எப்ப பாப்பீங்க, என்னைக்கு நீங்க இதை சரி பண்ணி தருவீங்க, என்னைக்கு நீங்க இதுக்கு வந்து வழி கண்டுபிடிப்பீங்கன்றத எங்களுக்கு உடனடியா சொல்லுங்கன்னா, ஒரு தலைமைச் செயலாளர் காலையில 9:00 நைட் 9 வரைக்கும் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல 2 மாதங்களுக்கும் மேலாக கண் துஞ்சாது செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், தலைமைச் செயலாளர், சுகாதாரத்துறை அமைச்சர் போன்றவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீங்க உதவி பண்ணலன்னா பரவாயில்ல, உபத்திரவம் பண்ற மாதிரி போய் பிரச்சனை பண்றது, எங்களை கீர்த்தனமாக நடத்தினார்கள், எங்களை தாழ்த்தப்பட்டவர்கள் போல் நடத்தினார்கள், அவங்களுடைய வார்த்தைகளின் வெளிப்பாடையே பாருங்க. மக்கள் அவர்கள் அவர்கள் வந்து
மக்களை பற்றி என்ன மனநிலையில் திமுகவினர் இருக்கிறார்கள் ஒரு பக்கம், அரசு எப்படியாவது குறை சொல்ல வேண்டும், அவர்கள் செயல்பாட்டை குலைக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோட தான் அவங்க அந்த மனுக்களை கொண்டு போயிருக்காங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்களுடைய தீய எண்ணம் அம்மா சாகும் வரை சொல்வார்கள் திமுகவினரை, தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி மைனாரிட்டி திமுக, அந்த தீய சக்தி அங்கே போய் தன்னுடைய வேலையை காட்டியிருக்கிறது. பாருங்கள் நீங்கள், நான் என்ன கேட்கிறேன், ஒன்றிணைவோம் வா அந்த திட்டத்தின் மூலமா ஒரு 100,000 மனுக்கள் குறைகள் மக்களின் குறைகளை கொண்டு வந்திருக்காங்க. அதுல 100,000 மனுக்களே இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு 10,000 மனுக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 20,000 மனுக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை என்னவோ அந்த பிரச்சனையை நாம வந்து ஹைலைட் பண்றோம், நாங்க பாக்குறோம் சரி பண்றோம்னு சொல்லி அனுப்பலாம்ல மேடம். அரசியல் செய்ய வேண்டும் என்று வந்த குழப்பத்தின் விளைவாகத்தான் வெளியில் வந்து அப்படி பேசினார்கள் சொல்றேன் நான். இவர்களுக்கு நிஜமாகவே மனதில் எந்த எண்ணமும் இல்லை என்று சொன்னால் நீங்க கோர்ட்ல பாத்துக்கோங்க, நாங்க இந்த அர்த்தத்தில் தான் சொன்னோம் சொல்லுங்க, எதற்காக முன்ஜாமீன் வாங்குகிறீர்கள், அப்ப உள்ள நடந்ததும் போய் இவர்கள் வெளியில் சொன்னதும் போய் மொத்தத்தில் குழம்பி போய் அரசியல் செய்ய வேண்டும், இதில் ஏதாவது நமக்கு ஆதாயம் கிடைக்குமா என்று வெளியில் வந்து வார்த்தைகளை கொட்டியதன் விளைவுதான் இப்படி முன்ஜாமீனுக்காக நடந்து கொண்டிருப்பது, நடையாக நடந்து கொண்டிருப்பதுன்னு சொல்றேன் நான். நீங்க கேட்டீங்க, நான் அதுக்கும் விளக்கம் கொடுத்துருவேன். அதாவது இத்தனை மனுக்கள் இருக்கின்றன, அந்த மனுக்களை நாங்க சரி எப்படியோ போகட்டும், இவர்களுக்கு மக்களை பற்றி கவலை கிடையாது, ஆனால் எங்களுக்கு அந்த கவலை உண்டு மக்களை பற்றி எப்போதும். சோ உணவு உணவுக்காக அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அப்படின்லாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அந்த மனுலன்றது அந்த மனுவை எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் என்று சொல்லக்கூடிய உணவு போன்ற பிரச்சனைகள் தான், அவங்க வந்து தானியங்கள் வேண்டும் போன்ற மனுக்கள் மாதிரி தான் அது இருந்தது. அந்த மனுக்களின் அடிப்படையில் அது வந்து உணவு மற்றும் கூட்டுறவுத்துறைக்கு அந்த மனுக்கள் அனுப்பப்பட்டன. தலைமைச் செயலாளர் மூலமாக முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு போய் இங்க வந்த உடனே அந்த மனுக்களை எடுத்து பார்த்து அந்த போன் நம்பர்ஸ் கான்டாக்ட் பண்ணும்போது மக்கள் எல்லாமே என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல 3 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு, அதாவது ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறார்கள் என்றால் 20 கிலோ அரிசி ஒருத்தருக்கு 5 கிலோ, 20 கிலோ இருந்தா அது இன்னொரு 20 கிலோ 40 கிலோவாக எங்களுக்கு வழங்கப்பட்டது. சர்க்கரையிலிருந்து 1,000 ரூபாயிலிருந்து இலவச அரிசியிலிருந்து பருப்பிலிருந்து எண்ணெயிலிருந்து எல்லாமே நாங்க வாங்கிட்டோங்க. 100%ங்க 1.98 லட்சம் கார்டு, 98 லட்சம் கார்டு, 2 கோடி கார்டுகளுக்கு நாம 100% எல்லாருக்குமே இந்த இலவச உணவுப் பொருட்கள் ரேஷன் மூலமா கொடுத்துருக்கோம். மக்கள் என்ன சொல்றாங்க, எங்ககிட்ட நம்பர் அவங்க வாங்கினாங்க, உங்களுக்கு ஏதாவது உதவிகள் நாங்க செய்யறோம் திமுக சார்பான்னு சொல்லி வாங்கி எங்களோட நம்பரை மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத ஆதாரத்தோட உணவுத்துறை அமைச்சர் வெளிப்படுத்தினார். இதுதான் அங்கே நடந்தது, இப்படிதான். அதுக்குதான் நான் சொன்னேன், ஒன்றிணைவோம் வா என்று கூறி விழித்திரு விலகியிரு வீட்டிலிரு என்ற இந்த நோயை விரட்டும் காலத்தில் ஒன்றிணைவோம் வா என்று அவர்களை அழைத்து மக்களுடைய நம்பர்களையும் மக்களுடைய அந்த விலாசங்களையும் பெயர்களையும் தவறாக பயன்படுத்தி மக்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கலகத்தை ஏற்படுத்தியதன் விளைவுதான் திமுக 10 ஆண்டுகள் மட்டுமல்ல, வரப்போகிற 2021 தேர்தலில் மேலும் 5 ஆண்டுகள் அறிவாலயம் மட்டுமே அவர்களுடைய சட்டப்பேரவையாகவும் தலைமைச் செயலகமாகவும் இருக்க போகிறது என்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீர்கள். எப்ப மேடம் இந்த கொரோனாவில இருந்து தமிழக மக்கள் விடுபட்டு இயல்பு நிலைக்கு திரும்புவார்கள் நம்பிக்கையோட நீங்க எப்ப அந்த நம்பிக்கையை கொடுக்க போறீங்க, என்ன பண்ண போறீங்க? சார், இதுல மீண்டும் மீண்டும் நாங்க சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் சார், அரசை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு இன்றைக்கு நிலவேம்பு குடிநீரும் சரி சித்தா ட்ரீட்மெண்ட் இந்த மருந்துகளை, இந்த நோய்க்கு மருந்து கிடையாது, இது கண்ணுக்கு தெரியாத வைரஸ், உலகையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது, டெஸ்ட் அண்ட் எரர் முறையில் மட்டும்தான் இதை நாம் சரிப்படுத்த முடியும், அனுபவங்களின் மூலம் தான் இதை நாம் சரிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். மற்ற நாடுகளை பார்த்தும் சரி, ஐசிஎம்ஆராக இருந்தாலும் சரி, WHO சொல்றதும் சரி, சுகாதாரத்துறை வல்லுநர்கள் சொல்வதன் அடிப்படையில் நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு மக்களுக்கு நிலவேம்பு குடிநீர்லேருந்து கபஸ்வர குடிநீர்லேருந்து ஜிங்க் விட்டமின் டேப்லெட்ஸில் இருந்து என்ன மாதிரியான ப்ரிகாஷ்னரி ஸ்டெப்ஸ் வீட்டில், அதாவது எலுமிச்சை மஞ்சள் மிளகு போன்ற வீட்டில் இருக்கக்கூடிய எளிய பொருட்களை வைத்து நாம் வந்து அந்த கஷாயம் போன்றவற்றை குடிப்பது போன்றவற்றிலிருந்து நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தால் கை கழுவுங்கன்னு சொல்கிறதுலேருந்து செல்ஃப் டிஸ்டன்ஸ் குறைந்தபட்சம் 1 மீட்டர், கடைகள் திறந்திருந்தாலும் சரி முடியிருந்தாலும் சரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு நம்ம கரெக்டாக அரசு மிக தெளிவாக, மற்ற எதிர்கட்சிகளை பொறுத்தவரை கொரோனா மட்டும்தான் பிரச்சனை, அரசுக்கு அது மட்டுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் இந்த 60-65 நாட்களில் பார்த்துருப்பீங்க, ஏதாவது காய்கறியில் விலையேற்றம் வந்ததா, ஏதாவது பொருட்களில் தட்டுப்பாடு வந்ததா, ரேஷன்ல உணவுப் பொருட்கள் கொடுப்பதில் ஏதாவது பிரச்சனை வந்ததா, அதையும் தாண்டி இந்த அரசு மிகச்சிறப்பாக ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேருக்கு அம்மா உணவகத்தில் உணவு கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் புலம்பெயர் தொழிலாளர்களை மிகச்சிறப்பாக கையாண்ட ஒரே மாநிலம் உலகத்திலேயே இருக்கிறது என்றால் அது இன்றைக்கு தமிழ்நாடு மட்டும்தான். இதை ஏன் நான் பதிவு பண்றேன்னா, சென்ற 12 மே 12 தேதி முதலமைச்சருக்கு பிறந்த நாள் வந்ததுங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா வழக்கத்திற்கு மாறாக நார்த் ஈஸ்ட் மாநிலங்களாக இருக்கக்கூடிய நம்மளோட அவர்கள் அவ்வளவா தொடர்புல இருக்க மாட்டாங்க. மணிப்பூர்,
மேகாலயா, நாகாலாந்து போன்ற பகுதிகளில் இருந்தும் சரி, உத்தரப்பிரதேசம், கேரளா, மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல இருந்தும் சரி, அனைத்து முதலமைச்சர்களும் அங்க இருக்கக்கூடிய நாகாலாந்து துணை முதலமைச்சரும் அந்த நாகாலாந்து பகுதியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மத்திய அமைச்சரும் பாத்தீங்கன்னா எல்லாரும் முதலமைச்சருக்கு வாழ்த்து சொன்னதோடு மட்டுமில்லாமல் நன்றியையும் பதிவு செய்தார்கள். இது அரசு அதிகாரப்பூர்வ அரசு குறிப்பு இதை தெரிவிக்கிறது. அதாவது எங்களுடைய புலம்பெயர் தொழிலாளர்களை இங்கிருந்து சென்றவர்களை உத்தரப்பிரதேசம் உட்பட மத்திய பிரதேசம் உட்பட காங்கிரஸ் ஆளக்கூடிய மகாராஷ்டிரா உட்பட பினராயி அவர்கள் இருக்கக்கூடிய கேரளா உட்பட அனைத்து முதலமைச்சர்கள் நான் வழக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நார்த் ஈஸ்ட் முதலமைச்சர்கள் உட்பட எல்லாருமே வாழ்த்து சொன்னதோடு மட்டுமல்லாமல் எங்கள் தொழிலாளர்களை மிகச் சிறப்பாக நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் மத்திய அரசு அந்த பயண கட்டணங்களை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தபடி அனைத்து கட்டணங்களையும் நாங்களே ஏற்றுக்கொள்வோம் என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வழி செலவுக்கும் சரி உணவு தண்ணீர் போன்றவற்றை ஊர் போய் சேரும் வரை கொடுத்ததோடு வரை நீங்கள் மிகச் சிறப்பாக செய்தீர்கள், மிகச் சிறப்பாக இந்த பிரச்சனையை கையாண்டீர்கள், உங்களுக்கு வாழ்த்துக்களோடு கூடிய நன்றி என்று பதிவு செய்திருக்கிறார்கள். இதற்கு மேல அம்மாவின் அரசுக்கு வேறு என்ன புகழும் உத்தரவாதமும் யார் தர முடியும் என்று நினைக்கிறீர்கள்? அப்போ இதில் எதிர்க்கட்சிகள் செய்வது திமுக செய்வது மிகவும் மட்டரகமான அரசியல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். எஸ் மேடம், கடைசி வரைக்கும் நீங்க கொரோனாவுல இருந்து நம்ம எப்ப வெளியே வர போறோம்னு சொல்லல நீங்க, அது வந்து அதுக்கான பதில தான் நான் எதிர்பார்த்தேன். இல்ல, இது எல்லாத்தையும் நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா இந்த நோயை பொறுத்த வரைக்கும் நமக்கு தீர்வுன்றது இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. கொரோனாவை நம்ம மீண்டும் கட்டுக்குள் கொண்டு வருவோம்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. எங்களுடைய சுகாதார அமைச்சர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது நேற்றைய பேட்டியில் கூட, அதாவது ஒரு ஸ்லோகன் தான் முதலமைச்சர் ஒன்றை சொன்னார், விழித்திரு வீட்டிலிரு விலகியிரு என்பது ஆரம்பத்திலேயே சொல்லப்பட்டது. இன்றைக்கு எங்களுடைய அமைச்சர் சொல்கிறார், அதாவது பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் பப்ளிக் கோஆபரேஷன் இதில் ரொம்ப முக்கியம், நாங்க போகிற இடங்கள்ல எல்லாம் மாஸ்க் எல்லாருக்கும் நம்ம கொடுத்துருக்கோம், கபசுர குடிநீர் போன்றவற்றை சொல்லியிருக்கோம், இதுல இருந்து நம்ம எப்படி நம்ம தற்காத்துக் கொள்வது, உள்ளுக்கு எப்படி மருந்து எடுத்துக்கணும், வெளியில எப்படி நம்ம நடந்துக்கணும், பரவல் எப்படி இருக்கும் போன்ற எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு எந்த தட்டுப்பாடும் வராது, எந்த கடைகள் மூடினாலும் அண்டை மாநிலத்தில் இருந்தாவது மத்திய அரசு நமக்கு உதவினாலும் உதவாவிட்டாலும் பண உதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நெருக்கடி இருந்தாலும் அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் கிடைக்கும் என்பதை இன்று வரை மாதேஷம் ஒரு பிரச்சனையா உங்களுக்கு ஏதாவது தட்டுப்பாடு வந்ததுங்களா? காய்கறியிலயோ இல்ல தண்ணீர்லயோ இல்ல ஏதாவது பஞ்சம், இது கிடைக்கல, இந்த நேரத்துக்கு போனா இது மூடிடுச்சு, இந்த நேரத்துல விலையேற்றம் அதிகமாயிடுச்சு, எதுவும் கிடையாது. கொரோனாக்கு முன்னாடியாவது தக்காளி 40 ரூபாய் வித்தது, இன்னைக்கு தக்காளி 10 ரூபாய், வெங்காயம் 10 ரூபாய், உங்களுக்கு காய்கறிகள் எல்லாமே மலிவு விலையில் தான் கிடைச்சிட்டு இருக்கு, எந்த தட்டுப்பாடும் கிடையாது. சோ மக்கள் யாரும் பரபரப்படைய வேண்டாம், எதுவும் கிடைக்காது என்று எங்கேயும் கூடி நின்று நீங்கள் அவதி உற வேண்டாம். இந்த மாசத்துக்கு பாத்தீங்கன்னா ஜூனுக்கு கூட நாளைக்கு நாளன்னைக்கு 30-31 தேதிகள்ல உங்கள் வீடு தேடி இலவச அரிசி போன்றவற்றிற்கு டோக்கன் வரும். நீங்கள் சமூக இடைவெளி கடைபிடித்து உங்களுக்கு குறித்த நேரத்தில் போய் வாங்கிக் கொள்ளுங்கள். நோய் தொற்றை கட்டுப்படுத்துவது என்பது இனிமேல் முழுக்க 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 மக்களிடம் இருக்கிறது, ஆனால் அரசு எப்போதும் உங்களோடு இருக்கும் அனைத்து வகையிலும் மிக தெளிவா சொல்லியிருக்கோம் நாம. இறுதியா உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு நான் சொல்லிடுறேன், இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அதன் அவன்கண் விடல் அப்படின்ற திருக்குறளுக்கு ஏற்ப இயற்கையே பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரியான பிரச்சனைகளை இந்த மாதிரியான டிசாஸ்டர் பீரியட் எப்பவுமே அது தானே புயலாக இருந்தாலும் சரி, ஒக்கி புயலாக இருந்தாலும் சரி, கஜா புயலாக இருந்தாலும் சரி, சென்னை பெருவெள்ளமாக இருந்தாலும் சரி, சுனாமியாக இருந்தாலும் சரி, இந்த பேண்டமிக்காக இருக்கக்கூடிய இந்த நோய் கொரோனா தொற்றாக இருந்தாலும் சரி, எதுவுமே அதிமுக தான் இதனை வந்து மிகச்சிறப்பாக செயல்படுத்தி விரட்டி அடிக்க முடியும் என்ற நம்பிக்கை இயற்கைக்கே இருப்பதனால்தான் அனைத்து பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடிய ஒரு அரசாக எங்களுடைய அரசு இருக்கிறது. எப்படி சென்னை பெருவெள்ளத்தையும் சுனாமியையும் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி துரத்தி அடித்தோமோ அதே மாதிரி ஒரு நிலையை மிக விரைவில் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மாவின் அரசு, மாண்புமிகு முதலமைச்சரின் அரசு சிறப்பாக செயல்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் சொல்ற விஷயங்களை நீங்கள் கடைபிடியுங்கள், நாம் விரட்டி அடிக்கலாம் என்ற உத்தரவாதத்தை மீண்டும் 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 தருவதற்கு எங்கள் அரசு தயாராக இருக்கிறது. இந்த கொரோனா கட்டுப்படுத்துதல நீங்க கேட்டீங்க, இந்த நோயை எப்படி விரட்டி அடிக்கப் போகிறீர்கள், இதற்கு எப்படி நாம கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன சொல்லியிருக்கோன்றதை தாண்டி வீடு வீடாக டெஸ்ட் எடுக்கிறது உட்பட பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாலண்டியர்ஸ் 1500 மேற்பட்டவர்களை சென்னைக்கே அலாட் பண்ணி நாம வீடு வீடா போயிட்டு யாருக்கு எதுவும் சளி இருமல் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறதான்றதை தினமும் ஆராய்வதை தாண்டி அவர்களுக்கு கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர், சித்தா ட்ரீட்மெண்ட்ல இருந்து ஹோமியோ ட்ரீட்மெண்ட்ல இருந்து ஜிங்க் விட்டமின் டேப்லெட்ஸ்ல கொடுக்கறதுல இருந்து இன்னைக்கு புதுசா இன்னைக்கு நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, சென்னையை சுற்றி இருக்க பகுதிகளிலும் சரி, அதிகமா அதிக நோய் தாக்கம் இருக்கக்கூடிய பகுதிகளையும் மற்ற பகுதிகளையும் நம்ம லேப் டெஸ்ட் அதிகமா எடுக்கிறதையும் தாண்டி ரெண்டு சிவன்ற டேப்லெட்ஸ் கொடுக்கறதுல இருந்து நம்ம இந்த
இந்த பேண்டமிக் நம்ம அதாவது இந்த கொரோனாவுக்கு அந்த ரெண்டு சிவர் மருந்து மிக சிறப்பாக வேலை செய்கிறது அப்படின்றதும் ட்ரக் சாய்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்றதன் அடிப்படையில் கூட்டு மருந்துகளை கொடுத்து அந்த வகையில் தான் அனைவரும் நம்ம கட்டுப்படுத்திட்டோம். ஸோ யாரும் வந்து மீண்டும் மீண்டும் பரபரப்படைய தேவையில்லை, இது குறித்து பயப்பட தேவையில்லை. அந்த இறப்பு விகிதம் பற்றி நீங்கள் கேட்டீங்க, இறப்பு விகிதம் நம்ம ரொம்ப 0.7%ல தான் வச்சிருக்கோம் இன்னைக்கு நிலவரப்படி. இருந்தாலுமே வந்து இந்த இறப்பு விகிதம் அப்படின்னு இந்த கோமார்பிடிட்டி என்று சொல்லக்கூடிய அதாவது நீண்ட நாள் லங்ஸ் சார்ந்த நுரையீரல் சார்ந்த நோய்கள், ஹைப்பர் டயபெட்டிஸ் இருக்கக்கூடியவர்கள், ஹைப்பர் டென்ஷன் இருக்கக்கூடியவர்கள், ரத்த கொதிப்பு இருக்கக்கூடியவர்கள், பிபி இருக்கக்கூடியவர்கள், அந்த அதுக்கப்புறம் இந்த கேன்சர் இருக்கக்கூடியவர்கள், எய்ட்ஸ் இருக்கக்கூடியவர்கள், இப்ப இந்த நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடிய டியூபர்குலோசிஸ் போன்றவற்றால் அஃபெக்ட் பண்ணப்பட்டவர்களுக்கும் 50-60 தாண்டி இந்த நோய்கள் சிவியரா இருக்கக்கூடியவர்களுடைய இறப்பு விகிதம் தான் அதிகமாக இருக்கிறது. நம்ம இன்னும் கேட்டா சின்ன குழந்தைகள் 12 வயசுக்கு உட்பட்டவர்கள், 1500 மேற்பட்டவர்களை கிட்டத்தட்ட அதுல 99% நம்ம குணப்படுத்தி வீட்டுக்கு அமைச்சிருக்கோம். சோ அரசு சிறப்பான முறையில் தங்களிடம் என்னவெல்லாம் இருக்கிறதோ எல்லா மாநிலங்களையும் தாண்டி வந்து நம்ம அனைத்து அலோபதி ட்ரீட்மெண்ட்டும் சரி, ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டும் சரி, நம்ம மிகச்சிறப்பா அரசு ஆஸ்பத்திரிகள்ல இருக்குது. மக்களுக்கு வீடுவீடா கொடுக்கறதுலயே நாம இந்த ஹோமியோபதி சித்தா பொருட்கள் போன்ற குடிநீர் போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம மிக தெளிவா எடுத்து சொல்லியிருக்கோம். இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்க அந்த சோசியல் டிஸ்டன்ஸையும் ஃபாலோ பண்ணி செல்ஃப் ஹைஜீனும் நம்ம ஃபாலோ பண்ணணும், நிச்சயம் இந்த நோயிலிருந்து நம்ம வெளியே வந்து விடலாம். அரசிடம் அதற்கான அனைத்து முயற்சிகளும் அனைத்து மருந்துகளும் அனைத்து பிரிகாஷனரி ஸ்டெப்ஸும் வந்து மிக தயாராக இருக்கிறது. ஸோ யாரும் அது குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இறப்பு என்பது நீண்ட நாட்பட்ட நோய்கள் வைத்திருப்பவர்கள் மட்டும்தான், அவர்களுக்கு தான் சொல்றோம் நீங்க கொஞ்சம் உஷாரா வந்து அதாவது அந்த செல்ஃப் ஹைஜீன் செல்ஃப் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி வீடுகளில் பத்திரமாக இருங்கள்ன்றதா நாம சொல்றது. மற்றபடி இது காற்றின் மூலமாகவோ வெளியில் வருவதனாலயோ வந்து அது மாதிரி எல்லாம் பரவக்கூடிய விஷயம் கிடையாது. அரசு என்ன சொல்லி இருக்கிறது என்பதை ஃபாலோ பண்ணாலே போதும், நாம வந்து இந்த நோயையும் விரட்டி அடிக்கலாம், இறப்பிலிருந்தும் தப்பிக்கலாம் என்பது அரசு கிட்ட அதற்கான அனைத்து ஆயத்தங்களும் தயாராக இருக்கின்றன. யாரும் பயப்பட தேவையில்லை, பரபரப்படைய தேவையில்லை. நன்றி சசிரேகா மேடம், நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. அதே போல திமுகவின் ஒன்றிணைவோம் வா அந்த விஷயம் குறித்து நீங்க வந்து அதற்கான விமர்சனம் ஏன் வைக்கிறோம், அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க வந்து மையப்படுத்தி மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. எல்லாத்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம், மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். இணைப்பில் வந்து நிறைய விஷயங்களை பேசுறதுக்கு நன்றி சசிரேகா மேடம். நன்றி.